அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ் ஆர்பி பிரிப்பரேஷன் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நாட்கள் கம்மியாக தான் இருக்குது ஸோ டக்கு டக்குனு டக்குன்னு க்ளாஸ் முடிப்போம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ நோட்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கறேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம் ஜூன் ஒன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது ஓகேவா ஸோ அதை மைண்ட் வச்சு படிங்க இன்றைக்கி நம்ம வந்து சிலபஸில் பகுதி ஆ இருந்து நம்ம வந்து எனது அடைமொழியால் குறிக்க போகிறோம் சான்றோர்கள் அதில் பகுதி ரெண்டு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பகுதி ஒன்று போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க இது பார்த்திங்கன்னா பகுதி ரெண்டு இதுலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி அல்லது இரண்டு கேள்வியில் வர சான்சஸ் அதிகம் ஓகேவா இது மார்க்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் இன்னும் இதே போல் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்களும் இருக்குது ஓகேவா ஸோ அதனால் வாக்குப்பில் சீக்கிரம் முடிப்பும் வாங்க டேரெக்டாக கிளாஸ்கில் போயிடலாம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிற்கால ஆசிரியர்கள் சொல்ல முடியாது முன்னாடி நாலாயிரத்து விவியப் பிரபந்தம் அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஆழ்வார்கள் ஈற்றியது ஓகேவா அதை அடுத்து ஒரு சில ஆசிரியர்களை பற்றி நம்ம பார்த்தோம் திருவள்ளுவர் அவங்கள பற்றி நம்ம இதில் பார்த்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிற்கால ஆசிரியர்கள் பின்னாடி வந்திருப்பாங்களே இப்போ ரீசெண்டாக வந்தவங்களே அவங்கள பற்றி நம்மள பார்க்க போகிறோம் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர் தான் பார்த்தீங்கன்னா முதலில் இருக்கக்கூடிய ஆள் அவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க ஞானதீப கவிராயர் அண்ணாவிய அண்ணாவியார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியாருக்கு வழங்கக்கூடிய முக்கியமான அடைமொழி பெயர்கள் பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருக்கு பார்த்தீங்கன்னா அழகிய மணபாலதாசர் கவிஞர் திவ்ய கவினர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருக்கு வழங்கக்கூடிய முக்கியமான பெயர்கள் அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் அவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க ராவ் பகதூர் தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை இது ரொம்ப முக்கியமான ஒரு பெயர் மறந்துடக்கூடாது தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் மனோன்மணியம் சுந்தரனார் ஓகேவா மறந்துடக்கூடாது முக்கியமான கொஸ்டின் இது கேட்க சான்சஸ் அதிகம் ஸோ அப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்று முக்கியமானது தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை அடுத்து வனமாமலை அவருக்கு வழங்கக்கூடிய வேறு பேர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை அப்போ இது முக்கியமான கொஸ்டின் தான் தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் வனமா மலை இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த பெயர் அப்படிங்கிறது இருக்காது இந்த பெயர் இந்த சிறப்பு பேர்னு சொல்கிறாங்க இல்லையா தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது அடுத்து பாரதியார் பாரதியார் வந்து ஆல்ரெடி பாரதியார் பற்றி பார்க்கும்போதே நம்ம வந்து பார்த்துருப்போம் இருந்தாலும் மறுபடியும் ஒருத்தர் பார்த்துருவோம் கொஞ்சம் வேகமாக நேம் மட்டும் வாசிட்டு போகிறேன் பார்த்துக்கோங்க புதுக்கவிதையின் முன்னோடி பைந்தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா காடு கமலும் கற்பூர சொர்க்கோ பாட்டுக்குறு புலவன் பாரதி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி விடுதலை கவி அமரக்கவி முன்னெறி புலவன் மகாகவி உலகக்கவி கவி மக்கள் கவினர் வரகவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு வழங்கக்கூடிய முக்கியமான பெயர்கள் அதை நம்ம வகுப்பு பார்க்கும் அந்த பைந்தமிழ் தேர்ப்பாகன் அதை பார பாவேந்தர் பாரதாசன் கொடுத்துருப்பாரு சிந்துக்கு அதையும் அவர் தான் கொடுத்துருப்பாரு பாட்டுக்கூறு புலவன் பாரதி கவிமணி கொடுத்துருப்பான்னு சொல்லி பார்த்துருப்போம் டெஸ்ட்லேயும் இந்த கொஸ்டின்லாம் வச்சிருப்போம் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் புரட்சி கவினர் அதை பெரியார் வழங்கியிருப்பார் புரட்சி கவி அப்படிங்கிறத அறிஞர் அண்ணா கொடுத்துருப்பாரு பாவேந்தர் புதுவை குயில் பகுத்தறிவு கவிஞர் தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் இயற்கை கவினர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய முக்கியமான பெயர்கள் அதில் இந்த தமிழ்நாட்டு ரசூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கிடையாது உங்க மட்டும்தான் இருக்குது அடுத்து நாமக்கல் கவிஞர் அவரையும் நம்ம வந்து வகுப்பாக பார்த்துருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதுதான் ஒருத்தர் பார்த்துருவோம் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் காங்கிரஸ் புலவர் புலவர் ராமணிங்கம் பிள்ளை அவருடைய இயற்பெயர் சொல்லியிருக்காங்க ஓகேவா நாமக்கல் கவிஞர் வழங்கக்கூடிய வேறு பேர்களும் பார்த்தாச்சு அடுத்து கவிமணி கவிமணி நம்ம வந்து ஆல்ரெடி வகுப்பு பார்த்துருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு சிறப்பு பேர் கொடுத்துருப்போம் ஒரு திரும்ப ஒருத்தர் பார்த்துருவோம் கவிமணி சங்கத்தின் சாரி சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரன் ரைட் வெயிட் 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 வந்து கொடுத்தவர் ஓகேவா கவிமணி அப்படிங்கிற பெயரை கொடுத்தவர் குழந்தை கவிஞர் தேவி நாஞ்சில் நாட்டு கவிஞர் தழுவல் கவிஞர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசி முனாயகம் பிள்ளைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா முடியரசன் முடியரசன் பார்த்தீங்க அப்படின்னா கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பார் யார் கொடுத்திருப்பா குன்றக்குடி அடிகளார் தமிழ்நாட்டு வானம்பாடி இதை பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கொடுத்திருப்பார் தமிழ்நாட்டு வானம்பாடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி போலீஸ் எக்ஸாம்லையும் சரி எஸ் எக்ஸாம்லையும் சரி தமிழ் தகுதி தள்ள கேட்டுட்டு வருவாங்க அடுத்து வாணிதாசன் வாணிதாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுமை கவிஞர் பாவலர் பாவலர் மணி தமிழ்நாட்டு தாகூர் தமிழ்நாட்டு ஓட்ஸ்வர்த் ரமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாணிதாசன் இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் இதில் தமிழ்நாட்டின் ஓட்ஸ்வர்து அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின் வாணிதாசன் அடுத்து சுரதா சுரதா வேறு வேறுபேர்கள் ஊமை கவிஞர் இது யார் வாங்கியிருப்பா ஜெகசிற்பியன் அப்படிங்கிறவர் வழங்கியிருப்பார் கவிஞர் திலகம் தன்மான கவிஞர் கலை மாமணி கவி மன்னர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுரதா வேறு வேறுபேர்கள் சுரதா பற்றி நம்ம வகுப்புகள் போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பான் ஆல்ரெடி அதை யார் யார் வழங்கினா அந்த பேர் எப்படி வந்ததுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் வழங்கக்கூடிய வேறுபேர்கள் இது அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் தான் ஓகேவா கண்ணதாசன் பார்த்தி தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் கவியரசு கவி சக்கரவர்த்தி குழந்தை மனம் கொண்ட கவினர் காரைமுத்து புலவர் மணங்காமுடி கமகப்பிரியா பார்வதிநாதன் துப்பாக்கி ஆரோக்கியசாமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இதில் இருந்து துப்பாக்கி கமகப்பிரியா வணங்காமுடி காரைமுத்து புலவராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பேர் அதை மறந்துடக்கூடாது இந்த மாதிரி கேட்பாங்க இதுதான் கொஷின் உங்கள் குரு ஃபோரில் கண்ணதாசை பற்றி கொஷின் இருக்குதுன்னா இதுலேருந்து எதாவது கொஷின் கட்டாயம் வருதுப்பா இந்த காரமுத்து புலவராக இருக்கலாம் அல்லது மணங்காமடியாக இருக்கலாம் அல்லது கமகப்பிரியாக இருக்கலாம் அல்லது துப்பாக்கியாக இருக்கலாம் இதில் ஒரு பேருக்கு எடுத்து இது யாரை சொல்லி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ கண்ணதாசனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கிளாஸ் அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டுருக்கோம் செக் பண்ணி பாருங்க அடுத்து உடுமலை நாராயண கவி வழங்கக்கூடிய வேறு பேர்கள் கொடுத்துருக்குறாங்க பகுத்தறிவு கவிராயர் ராயர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் உடுமலை நாராயண கவி ஒரே பேர் தான் இருக்குது பட்டுக்கோட்டை கல்யாணம் சொந்தருக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் பொது உடைமை கவிஞர் பாமர மக்களின் கவிஞர் இந்த மூணு பேர் இருக்குது அதில் மக்கள் கவிஞர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பேரும் கூட அடுத்து மருதகாசி திரைக்கவித் திலகம் இந்த ஒரே பேர்தான் இருக்குது ரொம்ப ஃபேமஸான பேர் ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படக்கூடிய யார் மருதகாசி அடுத்து ந பிச்சமூர்த்தி அவர்கள் வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சிறுகதையின் சாதனை புதுக்கவிதையின் முன்னோடி தமிழ் புதுக்கவிதை இயக்கத்தின் தோற்றுனர் புதுக்கவிதையின் முதல்வர் புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவள்ளி ரேவதி பிச்சு நபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு புனைப்பெயர் அவர் பெயர் புனைப்பெயர்கள் எழுதிய பெயர்கள் ஆனால் இதில் இந்த புதுக்கவிதை முன்னோடிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று மறந்துடக்கூடாது ஸ்கூல் புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க அடுத்து சிசு செல்லப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா புது கவிதை புரவலர் அப்படிங்கிற பெயரை கொடுத்துருக்குறாங்க யாருக்கு சிசு செல்லப்பா இவரை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க அடுத்து தரும சிவராமும் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரமில் பானுசந்திரன் அருப் சிவராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்ம சிவராவுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இதுலருந்த அருப் சிவராம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக ஒன்று அடுத்து அப்துல் ரஹ்மான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருக்கு இன்னும் இவர் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர் நல்லா பாருங்கள் மரபு கவிதையில் வேர் பார்த்தவரான் அடியில் புது கவிதையில் மலர் பார்த்தவரான் மேலே போயிட்டார் ஓகேவா அதாவது மரபு கவிதைனா காணங்களாமல் வரக்கூடியது அதில் அவர் வேர் தொட்டிருக்கிறாங்கன்னா எனக்கு பின்னாடி நல்லா இருக்கார் புது கவிதைனா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது அதனால அது மலர் மேலே சொல்லுவாங்க அடுத்து கவிக்கோ மின்மீன்கள் இடையே ஒரு முழுமதி வானத்தை வென்ற கவினன் சூரிய கவினன் தமிழ்நாட்டு இக்பால் இந்த தமிழ்நாட்டு இக்பால் அடுத்து பார்த்தீங்கன்னா கவிக்கோ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பேர் தான் மறந்துடக்கூடாது அடுத்து கல்யாண்ஜி நிறைய பேர் பேர் இருக்கேன் பற்றி தெரிஞ்சிருக்கீங்க ஓகேவா கல்யாண சுந்தரமீரோட இயற்பெயர் வண்ணதாசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புனை பெயர் வண்ணதாசன் ஒரு ஒரு சிறு இசை சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கும் இல்லையா ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜி ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருப்பாங்க அடுத்து ரங்கநாதன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஞான கூத்தன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புனைப்பெயரை கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆலந்தூர் மோகனரங்கன் இவருக்கு பார்த்தீங்கன்னா கவிவேந்தர் அப்படிங்கிற ஒரு அடைமொழி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுகதையில் உள்ள முக்கியமானது கொடுத்துருக்குறாங்க தமிழ் சிறுகதை முன்னோடி யாரு வீரமா முனிவர் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சிறுகதையின் முன்னோடி அழைக்கப்படுவோர் யாரு வீரமா முனிவர் தமிழ் சிறுகதையின் தந்தை யாரு வேவசு ஐயர் ஆனால் தமிழ் சிறுகதையின் தந்தை யார் சொல்லுவேன் நீங்கள் வந்து நான் பிச்சைமூர்த்தின்னு சொல்லுவீங்களோ ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா வேவேசு ஐயர்னு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் செக் பண்ணிக்கிறார் அது நீங்க படிக்க வேண்டாம் அடுத்து கி ராஜநாராயணன் வட்டார கதைகளின் முன்னோடி கரிசல் கதைகளின் தந்தை யாரு கி ராஜநாராயணன் ஓகேவா ஒரு கிராமத்து நதியா அந்த இது வந்து சாகித் தியகிருக்கும் இல்லையா இவர்தான் தான் அடுத்து புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் ஆ ஓகே ஓகே சிறுகதையின் தந்தைன்னு கேட்டால் யாரு வேவேசு ஐயர் சிறுகதை மன்னன்னு கேட்டால் புதுமை பித்தன் நான் பிச்சைமூர்த்தி சிறுகதையின் சாதனை ஓகேவா எனக்கு பின்னாடி இருக்குது பாப்போம் உங்களை பார்த்துருவோம் அப்போது கரெக்டு தான் தமிழ் சிறுகதையின் தந்தைன்னு கேட்டால் வேபேசு ஐயர் சிறுகதை மன்னன்னு கேட்டால் புதுமை பித்தன் ஓகேவா தமிழ்நாட்டின் மாப்பாசான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாப்பாசான் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் பித்தன் சிறுகதைக்கு பித்தன் ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லி ஜெயகாந்தன் சொல்லியிருக்கார் தமிழ் சிறுகதையின் தூண் சிறுகதை செல்வர் அப்படின்னு சொல்லி புதுமைப்பித்தனுக்கு சில பெயர்கள் இருக்குது அடுத்து கல்கி கல்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பாட்டர் ஸ்காட் என்று தான் யார் கல்கி தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் சாரி தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் கல்கி தமிழ்நாட்டின் வாட்டர் ஸ்காட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேருப்பா மறந்துடக்கூடாது கல்கி ந பிச்சமூர்த்தி சிறுகதையின் சாதனை மேலே பார்த்தோம் இல்லையா சிறுகதையின் தந்தைன்னு சொல்லி நான் பிச்சமூர்த்தின்னு சொன்னேன் ஆனால் சிறுகதையின் தந்தை தான் யாரு வேவேசம் ஐயர் ஆனால் சிறுகதையின் சாதனைன்னு சொன்னால் தான் யாரு ந பிச்சமூர்த்தி ஸ்கூல் புக்கில் மாற்றி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா சிறுகதையின் தந்தையை மன்னன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து மௌனி அவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சிறுகதையின் திருமூலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருப்பா புதுமை பித்தன் ஒரு வாங்கியிருக்காரு யாருக்கு மௌனிக்கு அடுத்து இது பார்த்திங்கன்னா ஒரே உள்ள முக்கியமான அந்த ஆட்களுடைய பெயர்கள் பட்டப்பெயர்கள் மறைமலை அடிகளாக இருக்குது பார்த்திங்கன்னா தனித்தமிழ் மலை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை தன்மான இயக்கத்தின் முன்னோடி தமிழ்கால ஆராய்சின் முன்னோடி முருகவேல் சாமி வேதாசலம் இதில் இந்த தனித்தமிழ் இயக்கம் இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் சாரி தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் பிரிவிசர் கொஸ்டினும் கூட தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை தந்தைன்னு அழைக்கப்படக்கூடியவர் யார் மறைமலை அடிகளார் இவருடைய இயற்பெயர்னு கேட்பாங்கப்பா சாமி வேதாசலம் அடுத்து பரிதிமார் கலைஞருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சூரிய நாராயண சாஸ்திரி இது பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் இது கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் இருப்பாங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரியை இயற்பெயர் கொண்டவர் யார் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழ் நாடக பேராசிரியர் இது ஒரு மூணு கொஸ்டின் உண்டுப்பா தமிழ் நாடக பேராசிரியர் தமிழ் நாடக தந்தை தமிழ் நாடக ஆசிரியர் பேராசிரியர் தான் யாரு பரிதிமார் கலைஞர் ஆசிரியரும் தந்தையும் பின்னாடி இருப்பாங்க நம்ம பின்னாடி பார்ப்போம் முடிச்சு நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க பரிதிமார் கலைஞர் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான பேர் தான் இந்த தமிழ் நாடக பேராசிரியர் திராவிட சாஸ்திரி தனித்தமிழ் நடைக்கு வித்திட்டவர் அப்படின்னா சொல்லி பரிதிமார் கலைஞருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்குது அடுத்து ராபி சேது பிள்ளைக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் சொல்லின் செல்வர் செந்தமிழுக்கு சேது பிள்ளை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்குது இதில் இந்த சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மறந்துடக்கூடாது சொல்லின் செல்வர் அதாவது இர் அப்படிங்கிறது வந்தா யாரு ராபி சேது பிள்ளை இதே சொல்லின் செல்வன் அப்படின்னு இன்னு வந்தா யாரு அனுமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டும் மாற்றிடக்கூடாது ஓகேவா செல்வர் அப்படின்னா தான் ராபி சேது பிள்ளை செல்வன் அப்படின்னா அனுமன் திருவிக்க அவருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் தமிழ் தென்றல் தமிழ் முனிவர் தமிழ் பெரியார் தமிழ் சோலை தமிழ் புதிய உரைநடையின் தந்தை தமிழ் மேடை பேச்சின் தந்தை தொழிலாளர் தந்தை பேனா மன்னருக்கு மன்னன் இக்கால தமிழ் மொழி நடையாளர் தமிழ் வாழ்வினர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனருக்கு வழங்கக்கூடிய வேறுபேர்கள் இதில் தமிழ் தென்றல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று தமிழ் புதிய உரைநடையின் தந்தை அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று அடுத்து ஊவே சாமிநாத ஐயர் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப முக்கியமான பேர் அதை வழங்கியவர்களுடன் கொடுத்துருக்காங்க யார் கல்கி தான் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஊவேசாவுக்கு தமிழ் தாத்தா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்குறாரு மகா மகோபத்யாய அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது அதுக்கு சென்னை ஆங்கில அரசு கொடுத்துருக்காங்க குழந்தை நகர் கலைஞர் பதிப்புத்துறையின் வேந்தர் திராவிட வித்திய பூஜனம் தட்சிணாத்திய கலாநிதி டாக்டர் அப்படிங்கிற பட்டங்கள்லாம் யாருக்கு கொடுத்துருக்காங்க ஊவே சாமிநாத ஐயருக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரத்துக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் பல்கலை செல்வர் பன்மொழி புலவர் திருவண்ணாமலை ஆதீனம் கொடுத்துருக்காங்க அதை வந்து பெருந்தமிழ் மணி நடமாடும் பல்கலைக்கழகம் இலக்கிய வித்தகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரத்துக்கு வழங்கக்கூடிய வேறுபெயர்கள் அடுத்து சி லக்குவனார் இவருக்கு பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய வேறு பெயர் தொல்காப்பியன் தேவநேய பாவனருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு மொழி ஞாயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனருக்கு வழங்கக்கூடிய முக்கியமான பெயர்கள் மொழி ஞாயிறு அடுத்து பெருஞ்சித்திறனருக்கு வழங்கக்கூடிய முக்கியமான பெயர் பெருஞ்சி பெருஞ்சித்திரனார் இப்படிதான் நீங்கள் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க ஓகேவா ஸோ பாவலரேருங்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடைமொழி தான் தற்கால நக்கீரர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது யாருக்கு இருக்குது அடுத்து போப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பெயர்கள் தமிழ் பாடநூல் முன்னோடி வேத சாஸ்திரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியு போப்புக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அடுத்து வீரமாமுனிவருக்கு பார்க்கலாமா தமிழ் சிறுகதையின் முன்னோடி நம்ம மேலே பார்த்தாச்சு தமிழ் உரைநடையின் தந்தை எல்லல் இலக்கிய வழிகாட்டி உரைநடை இலக்கிய முன்னோடி செந்தமிழ் தேசிகர் மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி வீரமாமுனிவர் தமிழ் அகராதியின் தந்தை ஒப்பிலக்கண வாயில் தொகுப்பு பணியின் வழிகாட்டி கான்சன்டைன் ஜோசப் பெசிகி இவருடைய இயற்பையார் இது முக்கியமான கொஸ்டின் மறந்துடக்கூடாது ஓகேவா கான்சன்டைன் ஜோசப் பெசிகி இருந்து பார்த்தீங்கன்னா வீரமாமணியருடைய இயற்பையார் வீரமாமணியர் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டில் வந்தவர் வச்சுக்கிட்ட பெயர் ஓகேவா அடுத்து தாயுமானவர் தாய்மானவர் வழங்கக்கூடிய ஒரே பேர் கொடுத்துருக்காங்க தமிழ் சமய கவிதையின் தூண் அப்படிங்கிற ஒரு அடைமொழி தான் பார்த்தீங்கன்னா தாய்மானவருக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ராமலிங்க அடிகளுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க என்னெல்லாம் இசை பெறும் புலவர் அருட்பிரகாச வள்ளலார் சன்மார்க்க கவிஞர் புதுநேரி கண்ட புலவர் புரட்சித்துறவி ஓதாது உணர்ந்த அருட்புலவர் ஓதாது உணர்ந்த பெருமான் பசுப்பினி மருத்துவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளுக்கு வழங்கக்கூடிய வேறுபேர்கள் இதில் இந்த புதுநேரி கண்ட புலவர் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டனாக ஒன்று அதை வழங்கியவர் யார் பாரதியார் வள்ளலாருக்கு புதுநேரி கண்ட புலவர் என்ற பெயரை வழங்கியவர் யார் பாரதியார் வளர்ந்துடக்கூடாது ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு இது பார்த்திங்கன்னா பகுதி ரெண்டு தான் இதில் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அதில் பகுதி ரெண்டு தான் பார்த்துருக்குறோம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்களும் இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோவாக கொடுத்துருவேன் நீங்கள் வந்து பார்க்க மறக்காம பார்த்து உங்களுக்கு தேவையானதை ஷார்ட் நோட் எடுத்து வச்சுக்கோங்க குரு ஃபோர் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேகமும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்